வணக்கம், நான் குமார், சுவை இயற்கை வேளாண் பண்ணையிலேருந்து. நான் இந்த சுவை பண்ணை வந்து ஒரு 2 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிஎஸ்சி மேத்ஸ் கிராஜுவேட்டு, ஃபாரினில் ஒரு 8 வருஷம் ஒர்க் பண்ணி அப்புறம் வந்து திருப்பி இங்கே வந்துட்டு ஒரு 8 வருஷம் வந்து வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து கோச்சாக வந்து ஒர்க் பண்ணேன். அந்த டைமில் இயற்கை விவசாயத்து மேலே ஒரு ஆர்வம் வந்து அதுக்கு ஒரு நண்பர் மூலமாக இந்த பண்ணையை வந்து ரெடி பண்ணி 2020 அந்த கரெக்டாக அந்த கொரோனா ஸ்டார்ட் பண்ண டைமில் நாங்களும் இதை ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2 வருஷம் ஆச்சு. இப்போது முதல்ல ஒரு ஈல்டு எடுத்திருக்கோம், இப்போ 2வது ஈல்டு வந்து ஃபுல்லாக இப்போ தான் பிஞ்சு இறங்கி காய்ச்சிட்ருக்கு. ஒரு என்ன பண்ண இது கொய்யா தான், சுவை இயற்கை வேளாண் பண்ணையில் கொய்யா தான் ஃபுல்லாக நாங்கள் பயிரிட்டுருக்கோம். மொத்தம் 10 ஏக்கரில் வந்து இருக்குது. 3 வெரைட்டி வச்சுருக்கோம். மொத்தம் வந்து ஈவனாக 6000 6000 6000 18000 செடி இதில் வந்து வச்சுருக்கோம். லக்னோ 49 ஒரு ரகம், அப்புறம் தைவான் பிங்க்குன்னு ஒரு ரகம், அப்புறம் வந்து அர்காகிரன்னு ஒரு ரகம். இந்த அர்காகிரன்றது வந்து உள்ளே விட்டுனா சோப்பாக இருக்குங்களா, அது நல்லா இனிப்பாக இருக்கும். தைவான் பிங்குன்றது வந்து இல்லை இந்த பிங்க் கலர் இருக்கும். லக்னோ 49 வந்து ஒயிட்டாக சீனி கொய்யான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், நல்லா பெருசாக இருக்கும். நிறைய பேர் வந்து அது மருத்துவ குணம், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப அதுக்கு மருத்துவ குணம் அதிகம். அது வந்து காய்க்கிறதுக்கே ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே வந்து ஆயிரும். இது வந்து 1 இயரில் ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதை 3 வெரைட்டி வந்து வச்சுருக்கோம். இடையில கொஞ்சம் பப்பாளி வச்சுருக்கோம், ஊடு பயிரா, அப்புறம் கொஞ்சம் தென்னமரம் இருக்குது. இதில் கொய்யா வந்து பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து எங்கே வந்து திணறுவாங்க அப்படின்னா, பொதுவாக இது எல்லாரோட கருத்து, விவசாயி வந்து தன் பிள்ளைய வந்து விவசாயியாக ஆக்கிறதுக்கு விரும்புகிறதில்ல. அதுக்கு அடிப்படையான காரணமே என்னென்னா, விவசாயம் வந்து ஒரு லாபகரமான தொழிலே இல்லை அப்படின்றது பொதுவான கருத்து. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நல்ல விவசாயம் பண்ணுறவங்க உற்பத்தி பண்ணிடுவாங்க, நல்ல குவான்டிட்டியை வந்து உற்பத்தி பண்ணிடுவாங்க. அதை சந்தைப்படுத்துறதுல தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனையே வரும். ஏன்னா சந்தைக்கு போகும்பொழுது அவன் உற்பத்தி பண்ண பொருளுக்கு வந்து விவசாயி விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய இடத்துல இப்போ இந்த சமுதாயம் இல்லை. வியாபாரி தான் விலையை நிர்ணயம் பண்ணுறான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து இவங்க கேட்க வேண்டியிருக்கு. ஒரு சில இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தக்காளி ஏன் போன தடவை கொய்யாவையே வந்து ரோட்டில் கொட்டி விட்டாங்க விலை இல்லாததுனால. அதனாலேயே தான் இப்போ விவசாயி வந்து பாதிக்கப்படுவாங்க. இப்போ அதை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். அப்போ என்னென்னா, நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளை நம்மளே வந்து விற்பனையும் பண்ணிடணும். அப்போ அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் இந்த செயலே நாங்கள் இறங்கணும். பொதுவாக வந்து ஒரு விவசாயி வந்து எங்கே ஜெயிப்பான் அப்படின்னா, அவன் வந்து விவசாயியாகவும் இருக்கணும், வியாபாரியாகவும் இருக்கணும். தயங்காமல் வியாபாரம் பண்ண ஆரம்பித்தான்னா அவனோட பொருளுக்கு வந்து அவனோட விலையை நிர்ணயம் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டில் கொய்யா வந்து சீசன் டைமில் 20 ரூபா கிலோ, 2 கிலோ 50 ரூபாய்க்கெலாம் விற்கிறாங்க. ஏன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் அப்போ வந்து டம் பண்ணிடுறாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து வியாபாரிகள் வந்து 2 கிலோ 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நாங்கள் அந்த காலகட்டத்துலேயுமே எங்கள் கொய்யா வந்து கிலோ 80 ரூபாய்க்கு சாலிடாக நாங்கள் விற்றோம். ஏன் அப்படின்னா, நம்ம என்னோடய பொருள் வந்து நல்ல தரமான பொருள், கஸ்டமர் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள். நிலையா இப்போ கொய்யா விலை மேலே ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி, நாங்கள் வந்து ஒரே மாதிரியான நிலையான ஒரு விலையை நாங்கள் விற்போம். அதே மாதிரி ஒரு 80 ரூபா கிலோ விற்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒர்த்தான காயை வந்து நாங்கள் வந்து கொடுப்போம். இப்போது இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிற காயை வந்து விற்கலை அப்படின்னா, அந்த காயை வச்சுருந்துட்டு ஏதாவது மேக்கப் பண்ணி அடுத்த நாள் போட்டு அதை வந்து அப்படிலாம் வந்து பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி 8 மணிக்கு மார்க்கெட்டுக்கு காய் போகுது அப்படின்னா, அந்த காயை 6 மணிக்கு தான் நாங்கள் பறிக்க எடுப்போம். எடுத்து கொண்டு மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து கொடுப்போம். என் கஸ்டமரே சொல்லியிருக்காங்க. இப்போது இது வந்து வர்த்தகத்தில் வியாபாரம் பண்ணுறதுல இருக்கிற சிக்கல், இதையும் நாங்கள் வந்து ஓரளவுக்கு நாங்கள் தீர்த்துருக்கோம். இப்போ இயற்கை உற்பத்தி பண்ணுறதுல அது வந்து ஒரு பெரிய பார்ட் வந்து, இப்போ ரசாயன உரங்களை பயன்படுத்தி ஒரு வேளாண்மை பண்ணுறதுக்கும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா, ரசாயன உரங்களை பயன்படுத்தும் பொழுது நிறைய வந்து காஸ்ட் வந்து ஆகும். இயற்கை உரம் பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு செலவு கம்மி. ஆனால் என்னென்னா, இயற்கை உரங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த செடியை வந்து நம்மளோட உழைப்பு வந்து அதிகமாக அதில் வந்து போட வேண்டியிருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் பருவம் தவறாமல் இடுபொருள்களை நம்ம வந்து தரைவழியாகவும் இலைவழியாகவும் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு விவசாயி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இயற்கை விவசாயம்ன்றது ரொம்ப ஈஸி தான். நாங்கள் ஆரம்பத்தில் இங்கே
ஆரம்பிக்க இந்த இதை பண்ணைய ஆரம்பிக்கும் பொழுது நிறைய இதுக்கு முன்னாடியே அனுபவப்பட்டவங்க நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, இயற்கை விவசாயம்லாம் பண்ணுறது ரொம்ப அவ்வளோ ஈஸி இல்லை, தேவையில்லாத ரிஸ்க்காகிரும், நிறைய பேர் வந்து ஆரம்பிச்சுட்டு பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிலாம் வந்து சொன்னாங்க. ஆனால் அது அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு விவசாயம் பண்ணுறவங்க நிலத்தோட உரிமையாளர் ஒரு இடத்துல இருப்பார், பணம் போட்டிருப்பார், அந்த இடத்த அந்த பண்ணையை வந்து நிர்வாகம் பண்ணுறவங்க வேலை செய்கிறவங்க வேறு ஒருத்தவங்க வந்து வேலை செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேலை செய்கிறவங்க அந்தளவுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியாது. நான் இதுக்காகவே ஊர்லேருந்து என்னோடய சொந்த ஊர் ராமநாதபுரம், அங்கேருந்து வந்து என்னோடய குடும்பத்தையெல்லாம் அங்கே விட்டுட்டு என் ஒய்ஃபும் என் குழந்தையும் வந்து அங்கே தான் இருக்காங்க, தூத்துக்குடியில் இருக்காங்க. நான் வந்து இங்கே வந்து பண்ணையிலே தங்கினேன். காலையில் 6 மணிக்கு பண்ணைகளை செடிக்கு உள்ளே இறங்கினேன் அப்படின்னா சாயந்தரம் இருட்டுற வர நான் அது கூடவே இருப்பேன். அப்போது இயற்கை விவசாயம்னு சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன நம்ம அதனால் இடுபொருள்லாம் நீங்கள்? ஆமாம், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட். அது இயற்கை விவசாயத்தில் இந்த இடுபொருள்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. ஒரு இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா கொரோனா வந்தது, எல்லாரையுமே அந்த கொரோனா நோய் வந்து அந்த வைரஸ் வந்து தாக்கலை. யார் வந்து ஹெல்த் வைஸாக வீக்காக இருந்தாங்களோ அவங்கள தான் அந்த வைரஸ் வந்து அட்டாக் பண்ணுச்சு. ஸோ இப்போ இயற்கை விவசாயம் பண்ணும் பொழுது செடி வந்து நல்லா வளமாக திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ இருக்காது. அப்போ என்ன அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அடிப்படையான அந்த இடுபொருள்களை வந்து கொடுக்கணும். தொழுவரத்தில் ஆரம்பித்து நாங்கள் செடி வைக்கும் பொழுது எரு, வேப்ப முன்னாக்கு, அசோஸ்பைரிலம், பாசோ பாக்டீரியா இது எல்லாமே குழியில் போட்டு அப்புறமேட்டு தான் செடியை வச்சோம். அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை வைக்கலாம். தொழுவுரம் வந்து ஒன்று தொழுவுரத்தை வந்து அப்படியே வைக்கலாம் அல்லது மேம்படுத்தியும் வைக்கலாம், மேம்படுத்தப்பட்ட தொழுவுரமாகவும் அதை மாதிரி வைக்கலாம். இது ரொம்ப அவசியம். அது ஏன்னா நீங்கள் என்ன தான் வேறு வழியே கரைசலாக நீங்கள் கொடுத்தாலும் வேருக்கு உள்ளே வந்து மக்கு இருந்தால் தான் அதுலேருந்து அந்த பாக்டீரியாவை நுண்ணுயிர்களை உற்பத்தி பண்ணி அந்த செடி வந்து தனக்கான உணவை உற்பத்தி பண்ணிக்கிற முடியும். அப்படி இல்லைன்னா அந்த செடி வந்து அதுக்கான உணவை உற்பத்தி பண்ண முடியாது. உங்களுக்கு மெயின் அந்த வாங்குறவங்க வந்து கஸ்டமர் எந்த பேஸில் எங்கே இருப்பாங்க? இப்போ நாங்கள் வந்து நேரடியாகவே கஸ்டமர்கிட்ட வந்து கொடுக்குறோம், நாங்களே நேரடியாகவே கஸ்டமர்கிட்ட வந்து விற்கிறோம். இன்னும் நாங்கள் மொத்த வியாபாரிகளுக்கு இப்போ இதை வந்து வியாபாரம் பண்ணுறது வந்து நாங்கள் இது வரைக்கும் மொத்த வியாபாரிகள்கிட்ட இது வரைக்கும் நாங்கள் கொடுக்கவே இல்லை. இங்கே பக்கத்தில் திருவள்ளூர் இருக்கிற அந்த கூடையில் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்களே அவங்க வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்குறோம். மற்றதை பூரா வந்து நாங்களே நேரடியாக கஸ்டமருக்கு வந்து கொடுத்துட்றோம், நேரடியாக விற்பனை பண்ணுறோம். இப்போ கொய்யா மட்டுமே 10 ஏக்கர் போட்டிருக்கிறதா சொல்கிறீங்க. இப்போ எப்பயுமே வந்து ஒரு அக்ரி ப்ராடக்டில் வந்து அதை வந்து மேம்படுத்தி விற்கிறதுல தான் லாபம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறது? ஆமாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து விவசாய பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணுறதுல வந்து நிறைய சேதாரம் வந்து ஆகும், விற்காமல் நிறையா வந்து ரிட்டர்ன் ஆகும். அப்போ இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு விவசாயி வந்து முழுமையான லாபத்தை அவங்களால் எடுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து மற்ற கிராப்பு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த பல செடிகள்லாம் நம்ம இப்போ ஒரு கொய்யா காயோ அல்லது பழத்தையோ வந்து அப்படியே நேரடியாக பழத்தை மட்டுமே விற்பனை பண்ணி பெருசாக வந்து லாபம் எடுக்க முடியுமான்றது தெரியல. ஆனால் இதை நீங்கள் மதிப்பு கூட்டி விற்கும் பொழுது உங்களுக்கு போதுமான அளவுக்கு இன்னும் அதிகப்படியான லாபமே வந்து எடுக்க முடியும். இப்போ உதாரணம் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொய்யாவை பொறுத்த அளவில் நல்ல செங்காயா அல்லது காயா அரை பழமாக அப்படி தான் வந்து மக்கள் வந்து பெரும்போது விரும்புகிறாங்க. நிறைய நல்லா பழுத்துருச்சுன்னா அந்த பழத்தை மக்கள் விரும்புகிறதில்ல. அப்போது நம்ம எல்லாத்தையுமே அந்த கண்டிஷனில் விற்க முடியாது இல்லையா. அப்போ வந்து அந்த பழுத்த பழங்களை பூரா தனியாக நாங்கள் பிரித்து அதை புள்ள வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணி வேக வச்சு அதுலேருந்து ஜூஸ் எடுத்து அதை நாங்கள் வந்து கொய்யா ஜாமா வந்து தயார் பண்ணி பாட்டில் அடைச்சி நியாயமான விலையில் வந்து விற்கிறோம். இப்போ இந்த கொய்யா ஜாமில் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணுறதே இல்லை. கொய்யா காயில் இருக்க ஜூஸை மட்டும் எடுத்து அதோட வந்து நம்ம சிட்ரிக் ஆசிட்காக எலுமிச்சம்பழம் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம், சர்க்கரை சேர்க்குறோம், சேர்த்து வந்து பாட்டில் கண்டெய்னரில் அடைச்சி கொடுக்குறோம். இது வந்து நாங்கள் விற்கிறப்பே சொல்லி தான் கொடுப்போம், இது 4 மாதம் அப்படிலாம் வச்சுலாம் நீங்கள் சாப்பிட முடியாது, இது வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணாதது, எடுத்துகிட்டு போய் ஒரு 10 நாள் 20 நாள் வச்சு சாப்பிட்றலாம் அவ்வளோதான். நாங்களுமே அந்த கண்டிஷனில் அப்படியே கொஞ்சமாக தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். இது வந்து ஓரளவுக்கு இந்த வேஸ்டேஜ் ஆகிறத எங்களால் தடுக்க முடியுது. அது போக கொடுக்குறீங்க இப்போ கொய்யா ஜாமு வந்து எடுத்தோம்னா இப்போ 1 கிலோ அந்த கொய்யா காயோட விலைக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். 1 கிலோ வந்து ஒரு பாட்டில் வந்து 200 கிராம் இருக்குது, 80 ரூபா வந்து கொடுக்குறோம் ஒரு பாட்டில். அதே அந்தளவுக்கு தான் அதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் காஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்து கரெக்டாக அந்த கொய்யா காயோட விலை வர்ற மாதிரி தான் நாங்கள் வந்து அதை கொடுக்குறேன். பெரிய இதெல்லாம் வச்சு கொடுக்குறதில்ல. இப்போ நீங்கள் அந்த 1 ஏக்கருக்கான ஒரு லாப கணக்கு என்னவாக இருக்கும்?
ஒரு ஏக்கருக்கு ஒரு சாதாரணமாக நல்ல தரமாக இப்போ நான் பார்க்குற மாதிரி இந்த செடிகளை பார்த்து வளர்த்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2.5-3 லட்சம் ரூபா வந்து லாபம் எடுக்கலாம். செலவு போக நான் சொல்கிறேன், தரமாக எடுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் இப்போ வளரக்கூடிய ஒரு யங்ஸ்டருக்கு விவசாயத்துக்கு வரவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லுவது? விவசாயி தம் பிள்ளையில விவசாயியாக ஆக்கணும் அப்படின்றது விரும்புகிறதே இல்லை எந்த விவசாயி. இப்போ எங்கள் அப்பாவே என்னை வந்து விவசாயி ஆக்கணும்னு விரும்புகிறதே இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த தலைமுறை பிள்ளைங்க வந்து விவசாயத்தில் வந்து முழுக்க முழுக்க ஈடுபடணும் அப்படின்றத நான் விரும்ப. இப்போ எல்லாருமே விவசாய தொழிலை விட்டு இடம்பெயர்ந்து வேறு தொழிலுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு ஆளே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம். விவசாயம் ஒரு கட்டத்தில் வந்து எங்கே வந்து பற்றாக்குறை இருக்கோ அங்கே வந்து டிமாண்ட் வந்து கூட வந்து ஆயிரும். அப்போ ஒரு கட்டத்தில் வந்து உணவு உற்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போகிற சமயத்தில் விவசாயமும் விவசாயம் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கும் சரியான டிமாண்ட் இருக்கும். அப்போ இப்போ இப்போ என்னென்னா விவசாயம் சார்ந்து நீங்கள் என்ன இப்போ நான் இப்போ பகுதி நேரமாக கூட விவசாயமே பண்ணலாம். என்ன கம்பெனியில் இப்போ நானே பார்த்துருக்கேன், என் கூட இப்போ இதே மாதிரி கொய்யா தோட்டம் வச்சுருக்கவங்க நிறைய பேர் சாஃப்ட்வேர் கம்பெனி இங்கே ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பார்ட் டைமே விவசாயம் வந்து பண்ணுறாங்க. ஸோ விவசாயம் பொருள் விவசாயம் பண்ணுறது ஒரு அது கஷ்டம்னு நினைக்காம எல்லா இளைஞர்களும் விவசாய தொழிலில் ஈடுபட்டுறது படணும்ன்றது நான் விரும்புகிறேன். டைமுக்கு அலர்ட் பண்ணுறதுக்கு நன்றி. உங்களுடைய லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறோம், ஏதாவது காண்டாக்ட் இருந்தாலும் கொடுக்குறோம். நன்றி சார். தேங்க்யூ.